சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம் நேயர்களே, சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெசவு துறையுடைய வளர்ச்சியை பற்றியும் ஆடைகளை பற்றியும் தான் பார்க்க போறோம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீர், காற்று, உணவு இவை இல்லாமல் கூட சிறிது நேரம் உயிர் வாழ்ந்து விட முடியும். ஆனால் உடை இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு உடலுக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அந்த உயிரை விட மானம் காக்கும் உடை அவ்வளவு முக்கியம். நம் மானத்தை காக்கும் நெசவாளர்களின் நெசவு தொழிலை நாம் போற்றுதல் மற்றும் ஆதரித்தல் வேண்டும். அவர்களை பற்றியும் அவர்களது நெசவு தொழிலை பற்றியும் அவர்கள் நெய்யும் ஆடைகளை பற்றியும் ஒரு விரிவான கண்ணோட்டத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. பருத்தி மற்றும் பட்டு போன்றவற்றிலிருந்து நூல் எடுத்து உடையாக்கும் ஒரு தொழில் துறை தான் நெசவு துறை. சேலம் கடைகளில் 300 சேலைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னே நெசவு துறையில் ஆதி காலத்திலேயே அசத்தியுள்ளனர் நம் முன்னோர்கள். 1960 வரை 5 குறைவான ஆலைகளே இருந்தன. ஆனால் இப்பொழுதோ 125 நூற்பாலைகள் உள்ளது. ஆடைகளை ஏற்றுமதி செய்வதில் நம் மாவட்டம் முக்கிய மற்றும் வியாபார நிறுவனமாகவும் திகழ்கிறது. ஒவ்வொரு நூலுக்கும் அவர்கள் சாயம் கட்டுதலை பொறுத்து வண்ணமும் தரமும் அமைகிறது. நெசவு தொழில் செய்பவர்களே தங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கு நெசவுத்துறை வேண்டாம் என்கின்றனர். ஏனெனில் அவர்களை பொறுத்தவரை நெசவுத்துறை என்பது ஏழைகளின் தொழிலாகவும் அதில் வருமானம் கிடைக்காததாகவும் மாத சம்பளம் இல்லாத போனதாகவும் இப்படி 1000 காரணத்தை அடுக்குகின்றனர். அது மட்டுமன்றி நெசவு துறையில் 1000 பொறாமைகளும் போட்டிகளும் உள்ளன. அவர்கள் யாரும் தங்களுடைய டிசைன்களை இன்னொருவருக்கு சொல்லித்தர முன்வர மாட்டேங்கிறாங்க. அது மட்டுமன்றி சொல்லி கொடுத்தால் நம்மை விட அதிக வேலைப்பாடுகளை செய்து விடுவார்கள் என்ற பொறாமையும் தன்னுள் வைத்துக் கொள்வதால் இந்த நெசவுத்துறை அழிவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைகிறது. எனவே நெசவு துறையில் உள்ளவர்கள் தங்களுடைய போட்டிகளையும் பொறாமைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு நெசவுத்துறை காக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தில் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கும் சொல்லிக் கொடுத்து வந்தால் மட்டுமே, முக்கியமாக இளைஞர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தால் மட்டுமே இந்த நெசவுத்துறையானது வளரும். எனவே இப்போது உள்ள இளைஞர்களுக்கும் அடுத்த தலைமுறையினர்களுக்கும் முன்வந்து நெசவுத்துறையை பற்றி சொல்லிக் கொடுங்கள், ஆதரவு காட்டுவோம். இந்த வீடியோவை பார்த்து நாமாவது இனி கைத்தறி உடைகளை அணிய பழகிக் கொள்வோம். கைத்தறி நெசவாளர்களை உயர்த்துவோம். அது மட்டுமன்றி கைத்தறி அழியாமல் இருக்கும் வண்ணமாக நாமும் அதை கற்றுக்கொள்ளுவோம், ஆதரவு காட்டுவோம். இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க.